ஜாக்கி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட அவன் பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 4 தமிழ் டே 40 ப்ரோமோ நம்பர் 1. இதுல என்னன்னா அடுத்த வாரம் நாமினேஷனுக்கான தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றார் பிக் பாஸ். சோம் சேகர் ரொம்ப நல்லா பண்ணார், இந்த வாரம் டாஸ்க் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணாரு. ஸோ அதனால நான் வந்து சோம் வந்து தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு பாலா சொன்னார். ஸோ பாலாவுடைய பேர் வந்து சிவானி. அவங்க என்ன சொல்றாங்கன்னு ஒரு ஆர்வம் இயல்பாகவே நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அவங்க யாரை சொன்னாங்கன்னா நிஷா சொன்னாங்க. ஏன்னா நிஷாக்கா வந்து கேப்டனாக வந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா நிஷா வந்தால் நிஷா கேப்டன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க? ஏன்னா ஒரு வாட்டி இந்த பட்டையை வந்து இந்த ஆஜித் வச்சுருக்கும் பொழுது அந்த விளையாட்டிலே வந்து அந்த பையன் வந்து அழுதுட்டு இருக்கான், அது ஒரு மாதிரி மூட் அப்செட்டாக இருக்கான் அப்படின்ட்டு ரமேஷ் கிட்டேருந்து புடிங்க இருந்துட்டு டக்குன்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வருத்தப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து இப்போ இல்லைக்கா நீங்களே வச்சுக்காங்கக்கான்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை அந்த பையன் அப்படின்ட்டு வருத்தப்பட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப விகல்பமாக வெகுளியாகவும் செய்வாங்க. அதே நேரத்தில் ஐயோ என்ன சொல்கிறாப்பிலே அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவாங்கன்றதுலாம் மாற்றுக்கிறதுல. பட் இவங்க கேப்டன் ஆனாங்கன்னா இந்த வீட்டை வந்து அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, எல்லாரையும் அவங்க எப்படி வந்து அரவணைப்பாங்க, எல்லா பிரச்சனையும் அவங்க எப்படி சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நான் அவங்களே செஞ்சுருவாங்க. அந்த வீட்டை முழுஷாவே நான் சொல்கிறேன், நிஷா வந்து கேப்டனாக வராங்கன்னு வச்சுக்காங்களேன், இந்த வீட்டை முழுஷா அவங்களே நிர்வகிப்பாங்க. இப்போ இந்த எதாவது கழுவிலையா இந்த தட்டுங்க கடை டக்குன்னு எடுத்து போட்டு கழுவி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அங்கே பிரச்சனை மோஸ்ட்லி வராத அளவுக்கு அவங்க பார்த்துக்குவாங்க. பட் நிஷா வந்து கேப்டன் ஆனால் எனக்கும் சந்தோஷம் தான். அது எப்படி இருக்கு நம்மளும் பார்க்கணும், அவங்க என்ன மாதிரி நிலைப்பாடு எடுப்பாங்க அப்படின்னு. இப்போ நம்மளோட அசம்ஷன் இருக்கு இல்லையா, இந்த அசம்ஷன் வந்து அவங்க தீர்வு பண்ணுறாங்க இல்லையான்னு பார்க்கலாம். அது ஒரு விஷயம் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரம்யா. ரம்யா வந்து கேபியை சொன்னாங்க. கேபிக்கும் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா வந்து இங்கே கேப்டன்சின்னு வந்தபொழுது சம்யுக்தா எப்படி நடந்துக்கிட்டாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து பாலை வந்து போட்டு அவங்க வந்து குறுக்கோயில் தான் அவங்க வந்து கேப்டன் ஆனாங்க. ஐயோ அப்படி பாலை போட்டே எனக்கு அப்படிலாம் வேணாம் அப்படின்னு ஒரு வார்த்தையாவது சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, அந்த வார்த்தை கருத்து எதுவும் பண்ணல. அதுக்கப்புறம் கேப்டன் ஆனப்புறம் ஆஸ் எ கேப்டன் ஆஸ் எ கேப்டன் அவங்க நிறைய விஷயங்களை சொன்னாங்க. பட் சம்யுக்தா மாதிரி இல்லாமல் கேபி எப்படி இருப்பாங்க, நிஷா எப்படி இருப்பாங்க, ஸோ அப்படி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் நேர்மையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தாங்கன்னா இவங்களுடைய பார்வைகள் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒன்று. இன்னொன்று அந்த சின்ன பொண்ணு அதை எப்படி பார்க்கும், எப்படி ஹேண்டில் பண்ணுவோம், பிரச்சனைகள்லாம் எப்படி ப்ரெஷர் பண்ணுவோம். ஏன்னா சனம் அனிதா மாதிரியான திரும்ப திரும்ப பேசுகிற ஆட்கள்லாம் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. அவங்கள எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. அது ஒன்று இருக்குது. அடுத்தது வந்து ரமேஷ். ரமேஷ் வந்து ஆரி வந்து என்ன சொல்கிறார், ஆரியும் கேபியை தான் சொல்கிறார். அடுத்தது ரமேஷ் என்ன சொல்கிறாரு, சோமுக்கு வந்து ஓட்டு போட்டு, ஏன்னா சோம் நிஷா பேரும் சோம் நிஷா கேபி தான் இன்றைக்கி வந்து இந்த வார தலைவர் போட்டி அடுத்த வார தலைவர் போட்டிக்கு பேர் அடிபட்டுருக்கு. ஸோ சோமுக்கு வந்து நான் வந்து போட்டு போட்டு எனக்கு வந்து டயர்டாகி போச்சு, அதனால் நான் வந்து இந்த வாட்டி நிஷாவுக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோ அப்படின்றாரு. அந்த சந்தோஷம் வந்து நிச்சயமாக நிஷாவுக்கு வந்து பெரிய ஒரு பெரிய பூஸ்டப்பாக இருக்கும். ஏன்னா ரமேஷ் சொன்னார்னா நிஷாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், நம்ம பாட்டு தான் வர தொடர்ந்து. ஸோ அந்த ஸ்டைலை வந்து வச்சுக்கோன்றப்ப அவங்க முகத்தில் பார்த்த சந்தோஷத்தையும் நம்ம பார்க்க முடியுது, ரைட். ஸோ இப்போ சோம் வந்து தேர்ந்தெடு, சோம் யாரை தேர்ந்தெடுக்கிறாருன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. சோம் வந்து ஆஜித்தையும் கேபியும் வந்து அவர் வந்து சொன்னார். ஸோ இப்படியாக அடுத்த வார தலைவர் டாஸ்க்கு மூணு பேரை வந்து தேர்ந்தெடுக்கும் பொழுது இப்படியான விஷயம் ஒன்று நடந்திருக்கு. பட் இந்த ஒஸ்ட்டு அப்படின்றதுல வந்து பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டத்தை புரியாமல் விளையாடுனது, அதுக்கப்புறம் ஏற்கனவே 500 பாயிண்ட் போனது, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து பாலாஜி. பாலாஜி ஆக்சுவலாக வந்து ஜெயிலில் போகணுமா இல்லையா, நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். இது நான் கேட்குறது இது வந்து என்னுடைய பொய்யோ, நீங்கள் சொல்லுங்கள் இது என்ன செய்வாங்க, எப்படி மாற்றுவாங்க அப்படின்றது நம்முடைய கேள்வி. சரி, வேற என்ன, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ப்ரோமோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி, சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். மீண்டும் அடுத்த ப்ரோமோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி உங்கள் ஜாக்கி சேகர். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பாய் பாய்.